ஹாய், வெல்கம் டு சேனல் சாரா க்ரியேஷன்ஸ். இது ஒரு சின்ன கார்டன் அப்டேட்டு தான். ஸோ 2 வீக்ஸ் பேக் தான் வந்து எங்கள் கார்டனர் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வந்து மருந்தெல்லாம் அடிச்சுட்டு போனார். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது அப்படின்ட்டு. இந்த இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிவிட்டு ஃப்ளவரிங்கான மருந்தை போட்டு போனதுனால இந்த சீசன்லேயும் வந்து அழகாக மொட்டு வந்திருக்கு. இதுதான் ராமபானம். இந்த ரோஜா செடியை ட்ரிம் பண்ணாங்க, இனிமே தான் வரும். ஒரு மொட்டு வந்திருக்கு. இந்த பவழமல்லி தான் வரவே இல்லை. இதுவும் வந்து நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. செமையாக பூத்து நிறைய வந்து மாலை மாலையாக தொடுத்து போட்டோம். மை ஃபேவரேட் முல்லை. அப்புறம் இந்த வரளி பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. இதுவும் பால் மாதிரி வளர்ந்துருக்கு. மொட்டு தள்ளுது, பட்டு அப்படியே உதிர்ந்து உதிர்ந்து போகுது. மேபி பிளேஸ் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மரளி செடி. இது வந்து ஒரு காஷ்மீர் ரோஜா. ஸோ மொட்டு வந்திருக்கு. இது வந்து பாலக் போட்டு போயிருக்காரு. ஸோ இப்போ பாலக் வந்தவுடனே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பரான ரோஜா பூ. இந்த ரோஜா பூ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த இதில் வந்து 3 மொட்டு இருந்தது. இந்த 3 மொட்டையும் அணில் வந்து சூப்பராக சாப்பிட்டு போயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் டீக்கே இருந்தது. இப்போ ட்ரிம் பண்ணி விட்டுட்டு மண்ணெல்லாம் மாற்றிட்டு போனார். கொஞ்சம் துளுத்துருக்கு. அப்புறம் இது ஆஸ் யூஷுவல் என் ஃப்ரெண்டு கொடுத்த செடி தான், சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து கனகாம்பரம். இதுலேயும் வந்து கொடி மாதிரி வருது இது. ஸோ இந்த கொடியை வந்து நீங்கள் வந்து எடுத்து விட்டுறணும், இல்லைன்னா என்டையராக வந்து சுற்றிக்குது. மேபி இது வந்து இன்செக்டிவோரஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது மொத்தம் இதுலேருந்தே உறிஞ்சி மொத்தம் மொட்டெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. எனக்கு மொத்தம் சுற்றிக்குது. ஸோ இதெல்லாம் இதுலேயும் பூச்சி எல்லாம் இருந்தது, ஒயிட் பூச்சி. அந்த ஒயிட் பூச்சியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை மருந்து அடிச்சுட்டு போனார். இது வந்து லைட்டு மஞ்சள். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ஆரஞ்சு. அப்புறம் இது வந்து வாடாமல்லி வாடி போயிருக்கு. இல்லை இல்லை, இதோ வந்திருக்கு வாடாமல்லி அஸ்கம். ஸோ இதுதான் இந்த சைடில் உள்ள கார்டனு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு விஷயம் கட்டுறேன். நம்மளுடைய வந்து வாஸ்து பிளான்ட் வந்து இப்போ குட்டி போட்டு நாளாக வந்திருக்கு. ஸோ நான் தான் இந்த செடியில் வச்சுருங்க, இந்த பாட்டில் வச்சுருங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி, கொத்தமல்லி போட்டிருக்கேன். 1.5 வீக்ஸ் வரலாம் ஆகுது. பார்க்கலாம் வந்திருக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். அப்புறம் இது வந்து என்ன சீக்ரெட்டுன்றதை சொல்கிறேன். ஸோ இந்த சைடில் உள்ளதை பார்த்திங்க அப்படின்னா, இது ஆஸ் யூஷுவல் நம்மளோட கற்பூர வள்ளி. அப்புறம் இந்த சாமந்தி இனிமேல் தான் நவம்பர் மந்த்து தான் பூக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து வளர விட்டுருக்கோம். இதுதான் எங்கள் ஃப்ரெண்டு கொடுத்த ஆலோவேரா. இதுலேயும் பியூட்டி என்ன தெரியுமா, இதுக்குள்ளே போயிட்டு இது ஃபுல்லாத்தையும் வந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து சாப்பிட்டுட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பிளான்ட்ஸ் வந்து நமக்கு மட்டும் இல்லை, எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் தான். ஸோ அதனால் பரவாயில்ல, நான் தான் வந்து யூஸ் பண்ணலை, யாரானா சாப்பிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால செடி மெயின்டைன் ஆகுது. இதுவும் வந்து பாருங்கள், சூப்பராக வந்து மருந்து போட்டதுனால நல்லா வந்து மொட்டு பூத்துருக்கு. ஸோ அந்த பிளான்ட் பார்த்திங்க இல்லையா, இது வந்து ரூட் வந்து அங்கே பார்த்திங்கன்னா செடி வந்து வால் கிளைம்பர் இது. ஸோ இது வந்து ரிஸ்க்கு, அப்படியே வந்து பெயிண்ட் எல்லாம் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கீழே விட்டுட்டோம். ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு 3 பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். அதிலிருந்து வெத்தலை வந்து பாய் போயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பாய் பாய் போயிடுச்சு. ஸோ மொத்த நியூட்ரிஷனும் நம்ம மணி பிளான்ட்டே எடுத்துக்கிட்டாங்க. அதனால் வந்து அவர் வந்து ஒரு புது பிளான்ட்டை வந்து வச்சுட்டு போனார் எனக்கு. அப்புறம் இது வந்து பெரண்டா. பெரண்டா இஸ் லைக் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நல்லது அப்படின்னாங்க, வந்தா அப்படியே வச்சுருக்கோம், அப்போ பற்றிக்கு கட் பண்ணுறோம். அப்புறம் மிச்சது எல்லாமே வந்து ஒரு சின்ன பிளான்ட்லேருந்து டேபிள் பிளான்ட், டேபிள் ரோஸ் தான் வந்து நம்மளோட கார்டனை, இந்த சைடு கார்டனை ஃபில் பண்ணியிருக்கு.
ஓகேவா? ஸோ இதுதான் கார்டனான அப்டேட்டு. ஸோ அந்த இந்த செடியை வந்து பாருங்கள், இந்த இதில் வந்து கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து இதனுடைய சீட், இதுதான் வந்து ஃப்ளவர், நல்லா இருக்குல்ல இந்த பிரண்டு இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அழகாக வச்ச மணி பிளான்ட்ஸ், அதில் நிறைய மணி பிளான்ட் வந்து போட்டோம். இது வந்து கிளைம்பரில் வாட்டர் மாற்றி மாற்றி வச்சு, கீழே வச்சா வந்து நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதனா தண்ணி கொட்டிடுச்சுன்னா பயந்துட்டு மேலேயே இங்கேயே அழகாக வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பயாலஜி லெசனில் படிச்சிருப்போம், இந்த ஒயிட் கலரில் மட்டும் வந்து குளோரோஃபில் இல்லாத இடம் மட்டும் மாறாதுன்னு. ஸோ அது வேணால் இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தில் வச்சுருக்கேன், அப்புறம் இந்த பாட்டில் வச்சுருக்கேன். மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து தண்ணி மாத்துறேன். ஸோ இதுதான் நம்ம கார்டனுக்கான அப்டேட். ஹோப் யூ லைக் இட். பாய். இதுதான் வந்து ஃப்ளவர் ஹார்வெஸ்ட்டு. ஆக்சுவலாக கம்மியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஐ எம் ஹாப்பி. இது வந்து இட்லி பூ, இன்னிக்கான ஃப்ளவர் ஹார்வெஸ்ட். இது சூப்பராக வந்து பூத்துருக்கு, ஒரு 2 வீக்ஸாக வருது அழகாக. நீங்கள் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, அதுவும் சூப்பராக பூத்துட்ருக்கு. நார்மலாக வந்து ஃப்ளவரை வந்து நான் செடியிலேயே வைக்க மாட்டேன், அது வாடி போய் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிடுவோம், சாமிக்கு வச்சு பண்ணிவிடுவோம். நார்மலாக நாங்களும் வச்சுக்க மாட்டோம் ரொம்ப, ஏன்னா கம்மியாக தானே இருக்கும் அப்படின்ட்டு. சாமிக்கு இந்த மாதிரி நிறைய வந்தப்போ ஊசி நூலில் கட்டி வைப்போம். ஸோ இது ஃபுல்லாகவே அரளி, அப்புறம் வந்து மல்லிப்பூ, முல்லைப்பூ, அப்புறம் ராமபானம், எல்லாமே நாலுமே வந்து ஃப்ரைடேஸ் வந்து கட்டி நாங்கள் வந்து சாமிக்கு வச்சோம், நல்லா இருந்தது பார்க்க. டேபிள் ரோஸ் மட்டும் அப்படியே வச்சிருவோம், அதுதான் அழகு பார்க்கறதுக்கு. நான் பஞ்சாக இருக்கும்போது பார்க்கும்போது தான் அழகாக இருக்கும். மிச்சப்படி வந்து நிறைய வந்து மல்லியும் முல்லையும் வந்தது, அதை வச்சு பண்ணோம். சிலது வரல அப்படின்னப்ப இந்த மாதிரி டெக்கரேட். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.